World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். குரு மகாதசை தரும் யோகம் சூச்சமங்கள், ஓகேங்களா? குரு தசை வந்து யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் வெற்றியை கொடுக்குன்ற விஷயங்களை மிகவும் சிம்பிளாக சொல்லும்படி நம்மளுடைய சக்திவேல் அவையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. முதல்ல வந்து நவரங்களும் பஞ்சபூதங்களும் வணக்கம். வந்து என்னுடைய குருநாதர் மணிகண்ட ஜெயவுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என் குலதெய்வத்தையும் வணக்கம் வச்சுக்கிறேன். இன்று என்னுடைய தலைப்பு பார்க்கும் பொழுது குரு மகா தசை தரும் ராஜயோகம், சரிங்களா? ஐயா வந்து சிம்பிளாக சொல்ல சொன்னார், சிம்பிளாக சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசும்பொழுது பெரிய பெரிய ஒரு சூழ்ச்சி முதல் சொன்னாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சரிங்களா? இன்றைக்கி நான் அதில் என்னுடைய சிறு ஒரு டாபிக் வந்து சொல்கிறதில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணிகண்ட ஐயாவுக்கும் முத்துப்பண்டி அண்ணாவுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட மாணவர்கள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்துருக்கும் நம்முடைய ஜோதிட ஆர்வலருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து டாபிக் போவோம். அண்ணன் வந்து காலைல பேசினார், ராகு திசை பாகுபலியாக்கும் ராகு திசை கரெக்டாக பாகுபலி தான், ஏன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ராகு பகவான் எல்லாருக்குமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து எந்த அளவுக்கு கொடுப்பான்னு சொல்லி பேசினார், சரிங்களா? இப்போ வந்து அவர் வந்து ஹசர் குரூப்பில் இருக்கார், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சுபர்னாவே முதன்மையான சுபர் யார்? குரு பகவான், சரிங்களா? நீங்கள் வந்து ராகு உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, ராகு கேது இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து வந்தோன்னு என்ன கேட்பாங்க? குரு பலன் இருக்கான்னு கேட்பாங்க, இல்லையா? குரு பலன் வந்துச்சா எனக்கு கல்யாணம் பண்ணும், குரு பலன் வந்துச்சா எனக்கு வந்து குழந்தமாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? முதல்ல இந்த குரு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹங்கிரச முனிவர் அப்படின்ற ஒரு முனிவரோட மகன் தான் வந்து குரு பகவான், இல்லையா? தாராதேவியோட அவங்க வந்து மனைவின்னு சொல்லலாம், சரிங்களா? அவர் வந்து குரு பகவான். இப்போ குரு பகவான்னா பொதுவாக வந்து எல்லாருமே பொதுவான ஜாதகத்தில் எல்லாருக்குமே நல்லது செய்வாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்வார், கண்டிப்பாக செய்வார். சில லக்னர்களுக்கு 100% மேலேயும் சில லக்னர்களுக்கு நன்மை குறைத்து செய்வார், சரிங்களா? பொதுவாக வந்து குரு பகவான் இருந்துட்டாவே எல்லாருக்குமே நல்லது செய்வார், தீமையை செய்து குறைத்து கொள்வார், நல்லது செய்வரே அதிகபத்தி அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து தீவு செய்வார் அப்படின்னு சொல்கிறத விட்டு நம்ம வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த நம்மளுடைய குரு பகவானுடைய பலன்களை வந்து பார்ப்போம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு. முதல்ல இந்த குரு பகவானை பார்க்கும்பொழுது என்னென்னா மங்களக்காரகன், சரியா? ஏன்னா குரு பகவானை வச்சு வந்து ஒருத்தருடைய ஒழுக்கத்தை வச்சு சொல்லலாம், ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தனக்காரகன், சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து பணம் எப்போ வரும், என்ன நிலையில் இருக்கார், ஒரு ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகர் யாரிடம் பணம் கேட்கலாம் அப்படின்னு வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்குன்னு யார் சொல்லலாம்? தன்னுடைய தாத்தாட்ட கேட்கலாம். எனக்கு வந்து பெருமனசு பெருசாக பணம்னு யார்கிட்ட கேட்கனே தெரில அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முதல் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் குரு எங்கன்னு பார்த்துக்கோங்க. லக்னத்தில் இருக்கா அவரே பெருசாக இருப்ப வச்சுருப்பார், பயங்கரமாக வச்சுருப்பார் கனசு. 2ஆம் இடத்துல யார்கிட்ட இருப்பார்? குடும்பத்தில் இருக்கு. 3ஆவதுனா சகோதரன், நான் அம்மாட்ட போய் கேட்கலாம் எனக்கு ஒரு பெருசாக ஒரு பணம் தேவைப்படுதுப்பா ஒரு 10 லட்சரூபா, யார்கிட்ட கேட்கலாம் போனோடனே அம்மாட்ட கேட்கலாம். 5னா தாத்தா தன்னுடைய முதல் குழந்தை கேட்கலாம், சரிங்களா? 6னா தாய் மாமா சித்திக்கிட்ட போய் கேட்கலாம். 7னா தன்னுடைய மனைவிட்டு கேட்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாகத்து இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது ஏன்னா குரு பகவானை வைத்து நம்ம வந்து யார்கிட்ட பணம் கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து குரு பகவான் வந்து எங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சம் வர்றாரு. என்ன மாதம் இது? ஆடி மாதம், கரெக்டாக. இன்றைக்கி வந்து எனக்கு இப்போ தான் வந்து குரு புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான்
கரெக்டாக வந்து இந்த வாய்ப்பை வந்து அணிஞ்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி. ஏன்னா குரு பகவான் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ராகுவை விட்டுருக்கேன்னா போயிட்டு அண்ணனுக்காக தான் ராகுவை பற்றி பேசிட்டுருக்காரு நினைக்கிறேன். சரி ஓகே. முதல்ல வந்து இப்போ குரு பகவான பார்வைகள் பார்க்கும்போது என்னென்னா 5, 9 இங்களா, ஏழாம் பார்வை வந்து பொது பார்வை, அதே வந்து 1 பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்குது. லக்னத்தில் திக்பலம் பெறும் பொழுது வரும். ஏன்னா அதே வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய தனித்திருந்தால் பழங்களை கம்மியாக கொடுப்பார் சரிங்களா. இதே வந்து லக்னத்துலேயோ வேற ஒரு பாவத்துலேயோ கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல பழங்களை வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணி கொடுப்பார் சரிங்களா. இது வந்து நான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த குரு பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு காரகன் முதல் அதுதான் சரிங்களா. அப்போ பார்க்கும் பொழுது சூரியனில் வந்து வந்து என்னென்னா ஒரு இது வருது, நீல நிற கலர்கள் ஒரு சொல்லும் ஓகேவா. சூரியனில் வந்து நீல நிற கலர்கள் இருக்குது. குரு பகவானில் வந்து என்னென்னா ஒரு மஞ்சள் நிற கலர் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து குழந்தை காரகனான இது வந்து உருவாகுது. அதனால தான் வந்து சூரியனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பித்ருகாரகன் சொல்கிறாங்க, குரு பகவானை வந்து புத்திரகாரகன் சொல்கிறாங்க சரிங்களா. அதனால தான் வந்து முதல்ல வந்து ஒருத்தர் குழந்தை பாக்கி வேணா சூரிய பகவான் வழிபாடு சொல்லுவாங்க. சூரியன் குரு அப்படின்னா வந்து அந்த வாழையடி வாழையாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய தாத்தா அப்பா அடுத்த ஆண் குழந்தை வேணானது நம்மளோட குலதெய்வம் சூரியன் குரு. அந்த செயற்கை இருக்கும் பொழுது நம்மளுடைய வந்து சூரியனை வந்து டெய்லி வழிபடும் பொழுது அடுத்த தலைமுறையை ஏற்று செல்லக்கூடிய குழந்தை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு இதுதான். பொதுவாக நம்ம வந்து ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது என்னென்னா இந்த பஞ்சாங்கங்கள் இருக்குல்ல, இந்த பஞ்சாங்கம் எதுக்கு சொல்கிறேன், நான் தசாபதி வத்து வரேன். இந்த மாதிரி இந்த பஞ்சாங்கங்கள் பார்க்கல, இந்த பஞ்சாங்கத்தில் வந்து பஞ்சாங்கங்கள் இருக்குது, நாள், நட்சத்திரம், திதி, யோக, கர்ணம் சரிங்களா. இந்த 5 அங்கங்களை முதல்ல பார்க்கும்பொழுது 4 அதிபதினு ஒருத்தர் இருக்கார்ல, 4 அதிபதி யார் சொல்லுவோம் பொதுவாக வந்து, 4 அதிபதி வந்து குரு பகவான். பஞ்சாங்கம் இருக்குல்ல அதில் வந்து 4 அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய், திதிக்கு அதிபதி சுக்கிரன், யோகத்துக்கு அதிபதி புதன், கரணத்துக்கு அதிபதி சனி. இந்த எப்படின்னா இப்போ வந்து ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லலாம், நாளை வச்சு பலன் சொல்லலாம், திதி வச்சு பலன் சொல்லலாம், யோக வச்சு பலன் சொல்லலாம், கரணம் வச்சு பலன் சொல்லலாம். இது வந்து ஒருத்தருக்கு 6-8 இல்லாமல் ராகுன் நட்சத்திரம் இல்லாமல் இந்த 5 அங்க பஞ்சாங்கத்தில் எது ஒன்று இருக்கோ அதை விட்டுட்டு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு பலன் சொல்லும்போது பழங்கள் வந்து இன்னும் அதிகமாகும் சரிங்களா. இதே மாதிரி இப்போ சொன்னல இந்த பஞ்சாங்கத்தில், அதே மாதிரி இந்த தசாபுத்திக்கும் வந்து சிலது இருக்குது சரிங்களா. அது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக என்னென்னா இப்போ வந்து தசாபுத்தி எப்படி ஸ்டார்ட் ஆகும், நமக்கு வந்து ஒரு பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரோட ஜென்மத்தாரை சம்பத்தாரை அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லை. ஸோ அதில் வந்து பார்க்கும் பொழுது முதல்ல என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜென்மத்தாரை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் புதன் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம், புதன் தசை போயிட்டுருக்கு அப்போது என்னது விஷ்ணுவோட வழிபாடு எடுத்துப்போம் சொல்லுங்கள் சொல்லுவாங்களே. இது வந்து குரு பகவானோட தசை போயிட்டு இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடுன்னு சொல்லுவாங்களே, அது போய் நம்ம பார்த்துக்கணும் சரியா. இது மாதிரி வந்து ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு தசாபூர்த்திக்கும் நாம் வந்து ஒவ்வொரு வழிபாடு எடுத்துப்போம் இல்லையா. அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கரெக்டா அப்படின்னா கரெக்டு தான். இருந்தாலும் வந்து இவர்களெல்லாம் ஆளுமை பண்ணுகின்ற ஒரு கிரகம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து குருதசானா நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறோம், ஆனால் வந்து இவர் ஆளுமை பண்ணுறவரை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்மளுடைய கருத்தரங்கம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கருத்தரங்களை வந்து நான் வந்து இன்னொரு டாபிக் பேசுகிறேன், இது வந்து தசாபுத்தி வச்சுக்கோங்களேன். என்னைய ஆளுமை பண்ணுற கிரகம் யார், எங்களுடைய குருநாதர், அவரை வழிபடணும் இல்லை, அதான் சொல்ல வரேன் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதாக சொல்கிறேன் பாருங்கள், ஜென்மத்தாரை வந்து என்ன ஆகும் நமக்கு பொதுவாக வந்து, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நட்சத்திரம் புதன் தசை போயிட்டுருக்கு, அப்போ வந்து ஜென்மத்தார்னு வச்சுக்கோன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து
அந்த ஜென்மதார தசைன்னு சொல்லுவோம். இதே வந்து அடுத்த தசை கேது தசைன்னா சொல்லுவோம், புதன் தசைக்கு அடுத்த தசை கேது தசை வந்து சம்பத்து தாரை, ஓகேவா? அடுத்து வந்து விபத்து தாரை சொல்லுவோம், அடுத்து வந்து சேமத்தாரை, பிரத்யோகத்தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரை சொல்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எல்லாருக்குமே வரணும். ஐயா சொன்ன மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ராகுதசை எல்லாருமே வருமா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வராது. அதான் அதே மாதிரி தான் குருதசையும், குருதசை எல்லாருக்குமே வருமா அப்படின்னு பார்த்து யார் யாருக்கெல்லாம் வராது குருதசை? செவ்வாய் ராகுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து குரு பகவான் முடித்து திருப்பி போகிறது 120 வருடங்கள் வந்து வாழணும், அப்போ தான் வந்து அந்த திசையை வந்து அனுபவிக்க முடியும். புத்தி வேணால் வரலாம், புத்தி வரும், ஓகே, புத்தி பலன் கொடுக்க இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? அப்போனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு சில சூச்சங்கள் இருக்குது, சரிங்களா? அது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கணும். நான் வந்து ஒவ்வொரு இப்போ உங்களுடைய நீங்களே மனசில் நினச்சிக்கோங்க, உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து ஜென்ம நட்சத்திரம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஜென்ம நட்சத்திரோட தசா புத்தி, ஓகேவா? அப்போனா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஒரு மூணாவது தசை போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து பார்க்க என்ன தசை, மூணாவது தசைனா ஜென்மத்தாரை, சம்பத்தாரை, விபத்துதாரை. அப்போ விபத்துதாரையில் வந்து நான் புதன் சொன்னால் புதன், கேது, சுக்கிரன். இப்போ சுக்கர தசை போயிட்டுருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக என்ன பண்ணுவோம், மகாலட்சுமி வழிபாடு எடுத்துமா? அப்போ வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து மூணாவது தசை தான் சொன்னேன். அப்போ வந்து ஜென்மத்தாரை, சம்பத்தாரை, விபத்தாரை. அப்போ விபத்து தாரை கூடிய வந்து ராகு பகவான், சரிங்களா? அப்போ ராகு பகவானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த கிரகம் வந்து கண்ட்ரோல், நம்ம விபத்துக்கெல்லாம் வந்து கம்மியாகும், சரிங்களா? இப்போ வந்து நான் ஒவ்வொரு அந்த ஜென்மத்தாரை சொன்னல, ஒவ்வொரு தாரைகளுக்கும் கண்ட்ரோல் யாருன்னு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன எத்தனாவது தசைன்னு பாருங்க, அவங்கள வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்கள் தசா புத்தி பண்ணலாம், கண்ட்ரோலில் பிடிக்கும்போது இன்னும் ரிசல்ட் வந்து அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜென்மத்தாரை கொஞ்சம் குயிக்காக எழுதிக்கோங்க. ஜென்மத்தாரை அது கூட கண்ட்ரோலர் பார்க்கும் பொழுது சூரியன், சூரியன் என்ன பண்ண வந்து சூரிய பலி எடுத்துக்கணும், சிவனுக்கு வந்து சிவ வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் போன்ற வந்து பண்ணும்போது வந்து நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் ஜென்மத்தாரையில், ஓகேவா? சம்பத்து தாரை, சம்பத்து தாரைக்கு வந்து புதன், அவ தான் வந்து கண்ட்ரோலர், சரிங்களா? அப்போ புதன் பகவானை வந்து நம்ம வந்து வணங்கும் பொழுது நம்மளுடைய சம்பத்து தாரைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பண வருவு அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? விபத்து தாரை, அதாவது மூணாவது தாரை என்ன சொன்னால் விபத்து தாரை சொன்னால, அப்போ விபத்து தாரை வந்து நம்ம வந்து யார் வகணும், ராகு பகவான் வரும்போது விபத்துக்கள் கம்மியாகும். பொதுவாக வந்து 2, 4, 6, 8 இந்த இதில் தாரைகள் தசா புத்தி வரும் பொழுது உங்களுக்கு சுபிச்சம், மீதியில் வந்து 1, 3, 5, 7 வருதுல்ல, அதெல்லாம் வந்து கெடுபலன். அப்போ வந்து நல்ல திசையில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லதை அதிகப்படுத்துறதுக்காக நாம் வந்து அவரை கண்ட்ரோலில் பிடிக்கணும். அப்போ வந்து 1, 5, 1, 5, 7 சொன்னல, 1, 3, 5, 7 சொன்னல, அவங்கள வந்து அந்த தீ பணங்களை கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி நன்மையை உருவாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவருடைய கண்ட்ரோலை வந்து பிடிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், விபத்து அறிவை சொல்லியிருக்கேன்னா, அடுத்து வந்து சேமத்தாரை கண்ட்ரோல் யார், குரு பகவான். அப்போ குரு பகவான் என்ன பண்ணும், தட்சிணத்து வழிபாடு பண்ணும், அடுத்த வந்து திருச்செந்தூர் போகலாம், அடுத்ததாக வந்து உங்களுடைய குருநாதர் யார் பாருங்க, குருநாதனா இப்போ ஜோதிடம் மாதிரி குருநாதரில் உங்களுக்கு தொழில் செய்து கொடுத்த குருவாக இருக்கலாம், உங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கலாம், வேலை செய்கிற உங்களுடைய பாஸாக இருக்கலாம், சரிங்களா? அவர்களுக்கு பணிவடைகள் செய்கிறது, ஒரு டெய்லி பண்ண விஷ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போதே வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், சேமத்தாரை 4வது தசாபதி நடக்கும்போது இதெல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து சுபிச்சங்கள் உண்டாகும், சரிங்களா? அடுத்ததாக வந்து பிரத்யோகதாரை, காரிய நாசம் சொல்லுவாங்க, சரிங்களா? பிரத்யோகதாரையில் வந்து யார் வந்து கண்ட்ரோலர் பார்க்கும் பொழுது கேது பகவான், சரிங்களா?
அப்போ வந்து கேது பகவானை வந்து நம்ம கேது என்ன பண்ணோம், விநாயகர் வழிபாடு சரிங்களா, அந்த மாதிரி வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது, பிள்ளையார்பட்டி போகிறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது அந்த காரிய நாசம் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக இந்த தசாபதி ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து எதுனாலையும் லாஸு அது மாதிரிலாம் வரல. அப்போ வந்து விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து அங்கே சாதகத்தாரை, சாதகத்தாரையோட கண்ட்ரோலர் பார்க்க முடியல யாருன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் என்ன மூன்றாம் முறை பார்க்குறது, பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது, அம்மாளுக்கு வந்து அந்த ஆடி மாதம் அம்பாள் அந்த வந்து பூஜைகள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து வதைத்தாரை, வதைத்தாரைக்கு வந்து பார்க்கணும் சனி பகவான். சனி பகவானை வந்து வழிபடும் பொழுது அந்த நமக்கு வரக்கூடிய அந்த சில கசப்பான சம்பவங்கள் வந்து தப்பிக்கலாம் சரிங்களா. மைத்திரத்தாரை நட்பு தாரை தான், அவருக்கான ஒரு கண்ட்ரோலர் பார்க்க முடியாது சுக்கர பகவான். சுக்கர பகவானை வந்து நம்ம வந்து என்னது கச்சனூர் சுக்கரன் சொல்லலாம், ஸ்ரீரங்கம் சொல்லலாம், அந்த கோயிலில் வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்முடைய மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து ஸ்வீட் அந்த கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா. அப்படி ஸ்வீட் தானம் கொடுப்போம் ஆஃபீஸ் இதனால கோயிலில் போக முடியல என்ன பண்ணலாம், அப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி தரலாம் டெய்லி ஓகேங்களா. இதுமாதிரிலாம் பண்ணலாம். அப்படி வந்து பரமமைத்திரை கடைசி வந்து என்னென்னா செவ்வாய், செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு வந்து இது சரிங்களா. இதில் என்ன எதுக்கு சொல்லணும்னா, நம்ம தசாபுத்திகளுக்கு வந்து அந்த குரு தசா வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்கு, நோட்ஸமாக சொல்லியிருக்கு சரிங்களா. நம்ம குரு தசா போகும் சரிங்களா. இந்த குரு தசா பார்க்கும்பொழுது முதல்ல எத்தனை வருடங்கள் வருகிறது குரு தசாவுக்கு? 16 வருடங்கள் வருதா. பொதுவான வந்து ஜாதகர் இப்போ ஒரு வந்தாவே வந்து எங்களுக்கு 16 வருஷம் அவர் வந்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து யாருக்கு நல்லது செய்வார், யாருக்கு நன்மை குறைத்து செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் வச்சுக்கலாம் சரிங்களா. மேஷ லக்னத்துக்கு குரு வந்து எங்கே இருக்காருன்னா, குரு வந்து யார் அங்கேருந்து 9-12 குடிவர். இப்போ வந்து குரு பகவான் வந்து 9 இருக்காருன்னு இருக்கலாம் சரிங்களா. 9 இருக்க குரு எனக்கு வந்து 16 வருடமும் அந்த வேலையை தான் செய்வாரா சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. முதல்ல வந்து இதில் வந்து ஒரு சூட்சம் இருக்கு என்னென்னா, சூரிய வட்டம் சந்திர வட்டம் நம்ம பிரிச்சுக்கணும் சரிங்களா. சூரிய வட்டம் ஃபஸ்ட்டில் எங்கே இருக்கார் அவர், சூரிய வட்டத்துக்கு சந்திர வட்டத்தில் இருக்காரா? மேஷ லக்னத்துக்கு இப்போ சொன்னல சூரிய வட்டத்தில் இருக்கார் சரிங்களா. அப்போ வந்து தசாபூத்தியை வந்து 2/2 போட்டுக்கோங்க, 16/2 எவ்வளோ வரும், 8. அப்போ 8 வருடங்கள் வந்து மேஷ லக்னத்துக்கு 9 இட காரகத்துவங்களை வந்து செய்வார். அதே வந்து அடுத்த செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, 9-16 வருடங்கள் வந்து 12 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு என்ன செய்வார்னா, சுபகாரியங்களுக்கு விரையச்செலவுகளை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். இதான் அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீ போட்டுடுவாங்க சரிங்களா சரிங்களா. இப்போ வந்து ரிஷப லக்னத்து என்ன வரும், அப்போ ரிஷப லக்னத்துக்கு 8 அதிபதியா அங்கேருந்து பார்த்தா 8 அதிபதி. அப்போ வந்து முதல் வந்து 8 வருடங்களும் 8 இட இதை வந்து செய்வார். அடுத்தவங்க வந்து அடுத்த 8 வருடங்கள் என்ன செய்வார், 11 இடம் இதுவும் செய்வார். இப்படிலாம் வந்து ஒவ்வொன்றும் எடுத்துடுவாங்க சரிங்களா. நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா, ஒன்று சார்ட் போட்டு சூரிய வட்டம் சந்திர வட்டம் பிரிச்சுக்கோங்க, அவர் எங்கே இருக்கான்னு பாருங்கள், சூரிய வட்டமாக சந்திர வட்டமாக. 16 வருடத்தில் சூரிய வட்டத்தில் இருந்தால் சூரியன் சூரிய வட்டம் தெரியும்ல, எங்கே ஸ்டார்ட் ஆகும் சூரிய வட்டம், சிம்மத்திலிருந்து மகரத்தில் வரையும் இருந்தால் அது வந்து சூரிய வட்டம். அதே வந்து இங்கே எங்கள் கடகத்திலேருந்து அப்படியே மேலே, கடகத்திலேருந்து கும்பம் மேலே வரி வந்தால் அது வந்து சந்திர வட்டம் சரிங்களா, பிரிச்சுக்கோங்க ரெண்டா. ஸோ அப்படி செய்வார். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் என்னென்னா, குரு பகவானை வந்து நீச்சமடையும் ஓகேவா, நீச்சமடையும் எங்கே நீச்சமடைகிறார், பொதுவாக மகரத்தில் நீச்சம் அடைமுறை உச்சம் பெறுவது வந்து
கடகம். ஆட்சி விடைகள் வந்து எங்கே இருக்கு? மீனம், தனுசு. இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு பகவான் எங்கே நீச்சம் அடைகிறாரோ, நான் அதை ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், குரு பகவான் வந்து எங்கே இருக்காரோ அந்த உறவுக்காரர்களை வந்து நமக்கு வந்து பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே வந்து குரு பகவான் வந்து எங்கே நீச்சம் அடைவாரோ அந்த உறவுக்காரர்களை வைத்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா, அந்த உறவுக்காரர்களே நல்லா பார்த்துக்கினா நல்லா சுபிச்சங்கள் உண்டாகும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னென்னா மேஷ லக்னத்தை ஸ்டார்ட் ஆகும். மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் யார்? மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் வந்து நீச்ச வீட்டிலேருந்து சொல்கிறேன். நீச்ச வீடு வந்து மகரமா பத்தாம் வீடு. அப்போ என்ன பண்ணும், பத்தாம் இடத்துல வந்து மாமியார் அந்த உறவுக்காரத்துவம் வந்து மரியாதையாக பணிவிட செய்யும் பொழுது அவங்க சொல்கிறது ஆமாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக இவங்க வந்து சுபிச்சங்கள் உண்டாகும். நம்ம குரு பகவான் நீச்சமடைய நமக்கு வந்து பலன் கிடைக்காது அப்படிலாம் இல்லை. நீச்சமடையும் இருக்கிறதுல அந்த உறவுக்காரத்துவில் வந்து வணங்கம் போட்டுட்டு சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆமாம் சாமி போட்டுட்டு இருந்துட்டாவே அவங்க அந்த உறவுக்காரர்கள் என்ன சொன்னால் இவங்க நல்லவர் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த உறவுக்காரர்கள், சரிங்களா? இதை வந்து ரிஷப லக்னத்துக்கு மகரம் எத்தனா வீடு? ஒன்பதாம் மகன். ஒன்பதாம் மகனே யார்? அப்பா. அப்பா கிட்ட வந்து தினமும் வந்து கால ஆசீர்வாதம் வாங்கி அவரோட ஃபோட்டோ பார்த்து அப்பா வந்து என் பையன் உத்தமர் நல்லவர் ஏன்னா குரு பகவான் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து நல்ல சுபிச்சங்கள் உண்டாகும், சரிங்களா? அப்போ மிதுனத்துக்கு யாரு? எட்டு. எட்டுனா யாரு? நம்மளோட மனைவியோட குடும்பம், மாமியார் வீட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற மாமனார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வந்து குழந்தையவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? கடகம், கடகத்துக்கு ஏழு. என்னோடய மனைவியை வந்து நல்லா பார்த்துக்கணும், காலை வந்து ஆசீர்வாதம் ஆகணும், அப்பப்போ வந்து காலை வந்து அழுத்தி விடணும். ஏன்னா சுக்கரன் எங்கே இருக்காரு? காலை வருஷம் 12 தானே உச்சமடிதாரு. பணம் வேணும் இல்லை குருக்கு பகையா இருந்தால் எனக்கு பணம் வேணும், காலு தான் காலு தான் சரண்டர் அவ்வளோதான், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல சுபிச்சல் உண்டாகும். அடுத்தது யார்? சிம்மம். சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதியா? அப்போ யார் சொல்லலாம்? மாமா, தாய் மாமா, சித்தி, இது ரெண்டே எனக்கு பிரச்சனையாக இருக்கு, என்ன பண்ணுறது? இல்லை உண்மையிலே கண்டிப்பாக அந்த நீச்சமுடியும் கிரகத்தில் கண்டிப்பாக இருக்கிற உறவுக்காரகத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் பேசாமல் இருக்கலாம், சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு அது உறவே வேணான்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அவட்ட சரண்டர் அடைந்து விட்டு கொடுத்து போவது ரொம்ப வந்து உத்தமம் உங்களுக்கு தான், சரிங்களா? அடுத்ததான் வந்து கன்னி. கன்னிக்கு வந்து அஞ்சாம் வீடா? என்னுடைய தாத்தா கிட்ட, சரிங்களா? தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது, என்னுடைய குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணவே வந்து ரொம்ப சிறந்தது. அடுத்து வந்து துலாத்துக்கு வந்து நாலு, அம்மா வந்து அதுமாதிரி பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன், அடுத்தது ஐயா பேசணும். அடுத்ததாக வந்து என்னென்னா விருச்சகம். விருச்சகத்துக்கு மூணு, நம்முடைய சகோதரிகள், இளைய சகோதரன்ங்களா, அவங்கள நல்லா பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது யார்? குரு பகவான். குரு பகவான் ரெண்டில் நீச்சம் அடிக்கிறார். அப்போ வந்து யார் ரெண்டுன்னு யார்? நம்மளுடைய குடும்பம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? அப்படின்னா கூட பெரியம்மா, பெரிய மாமா, ஸோ அவங்கள நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரியா? அடுத்ததாக இப்போ வந்து மகர லக்னம் என்ன பண்ணோம்? ஜாதகர் முன்னணியே வந்து மகர லக்னக்காரர் வந்து என்ன பண்ணோம், அவரே வந்து வணங்கிக்கணும். ஒரு என்னென்ன சொல்கிறேன்னா, மகர லக்னம் பொதுவாக வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஓகே என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெரிய இதாக வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இது பண்ணும், சரியா? அப்போ வந்து நெக்ஸ்ட்டு கும்பம். கும்பத்துக்கு 12 இடம். அப்போ 12 இடம் யார்? அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அந்த உறவுக்காரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து பாதுகாத்துணும், சரியா? அப்போ வந்து சப்போஸ் அவங்க இல்லைன்னா என்ன பண்ணலாம்?
அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ எடுத்து தினமும் வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு ப்ரேமர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து மீன் இலக்கணத்துக்கு பத்தாம் இடம், பத்தாம் இடமா மறுபடியும் வந்து மாமியார் தான் சரிங்களா. ஃபோட்டோலாம் என்ன பண்ணுறது, மனசார வந்து நினச்சிக்கிறது தான். அந்த மாதிரி பண்ணும்பொழுது மீனத்துக்கு 11 சாரி மீனத்துக்கு 11 இருக்கும் பொழுது மூத்த சகோதரர் சகோதரி பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது குரு பகவான் எனக்கு நீச்சமாயிட்டார் அப்படின்னு இல்லை, அந்த இடத்துல மகரத்தில் எதாவது அந்த கிரகம் இருக்கோ, கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தவங்க வந்து நல்ல சுபிச்சைகள் உண்டாகும் சரிங்களா. பொதுவாக வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் என்னென்னா, குரு பகவான் எந்தெந்த லக்னங்களுக்கு நல்லது செய்வார் இதை நம்ம வந்தோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐயா ஒரு கட்டம் போறீங்களா, ஒரு ஐயா வந்து கட்டம் போட சொல்லலாம், ஏன்னா கட்டம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஒரு ராசி கேட்டு போடுங்க. அப்படி இல்லைங்க, ஐயா இப்போ நான் சொல்லும் போது மேலே வந்து லக்னத்தை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. குரு பகவான் பொதுவாக வந்து மேஷ லக்னத்துக்கு ஒரு டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. மேலே மேலே உள்ள உள்ளே எழுதணும், மேலே பண்ணிக்கோங்க அந்த ராசி எடுத்து மேலே அங்கே இருப்பது. மேலே மேலே டிக் பண்ணிக்கோங்க, விருச்சகத்துக்கு டிக் பண்ணிக்கோங்க கீழே. அடுத்து வந்து இப்போ வந்து சொல்லட்டுமா, அடுத்து வந்து சந்திரன். சந்திரன் வந்து எங்கே எந்தெந்த வீடு, அந்த வீடு. அடுத்து வந்து சிம்மம் ஓகேவா. ஓகே ஓகே. இப்போ வந்து யாருக்கெல்லாம் கெடுதல் செய்வார், துலா லக்னம் கன்னி இல்லை அவர் விட்டுங்க, மீனம் அடிச்சு விட்டுங்க. ஆ மீன் வச்சு விட்டுங்க, மீன துளம் நல்லா செய்வார் சரிங்களா. ஆ மனஸ் இப்போ வந்து என்னென்னா, நான் ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறேன், அதுக்குள்ளே வந்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆலங்குடி கும்பகோணம் எழுதிருங்க மேசராசிக்கு. தென்குடி திட் ஆலங்குடி, ஆலங்குடி போட்டுங்க. அடுத்து வந்து தென்குடி திட்டை, அடுத்து திட்டை, திருலோக்கி, திருலோக்கி லோக்கி. அடுத்து வந்து தென்குடி திட்டை, அடுத்து அவங்க வந்து ஆலங்குடி, அடுத்து அவங்க திருப்பம் திருலோக்கி, திருலோக்கி அடுத்தவங்க தேவூர், தேவூர் தேவூர் அடுத்தவங்க ரெண்டு திருச்செந்தூர் போட்டுக்கோங்க. திருச்செந்தூர் மயூரநாதன், மயூரநாதன் ர நாதன் அடுத்து வந்து வடக்கரை கோபேஸ்வரர், வடக்கரை கோபேஸ்வரர் வடக்கரை
கோபேஸ்வரர், வடக்கரை கோபேஸ்வரர். ஆ, கோபேஸ்வரர். அடுத்து வந்து திருச்செந்தூர் சரிங்களா. இப்போ வந்து மேசத்துக்கு நல்லா செய்வார், ரிஷபத்துக்கு டிக் பட்டிங்க, மிதுனத்துக்கு ஓகே, கடகத்துக்கு ஓகே, சிம்மத்துக்கு சிறப்பு, கன்னிக்கு டிக் பண்ணிக்கோங்க அது. ஆ, ஓகே ஓகே, கரெக்டாக இருக்கு. துலாத்துக்கு கம்மி தான், விச்சிக்கத்துக்கு ஓகே ஓகே ஓகேயா. பொதுவாக இந்த ஒவ்வொரு நான் சொல்லியிருக்கேன் அந்த டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து அந்த இதுக்கு வந்து தசாபூர்த்தி வரும்பொழுது உங்களுக்கு தசாபூர்த்தி வச்சுக்கோங்க, தசாபூர்த்தி வரும்பொழுது உங்களுக்கு வந்து நல்லது செய்வார் சரிங்களா. யாராவது நல்லது செய்வார், மேஷத்துக்கு, அடுத்த பார்க்கும்பொழுது கடகத்துக்கு, சிம்மத்துக்கு, விருச்சகத்துக்கு, அடுத்து வந்து தனுசுக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு சரிங்களா. இவருக்கெல்லாம் வந்து நல்லது செய்வார் சரிங்களா. அடுத்த பார்க்கும்பொழுது இவங்களாம் வந்து இருக்குல்ல, ரெண்டு மூணு, அடுத்த வந்து ஆறு, அடுத்த வந்து பத்து சரிங்களா. இந்த அந்த இருக்கிற கிரகத்தோட தசாபூர்த்தி வரும்பொழுது தீமையை செய்வார் சரிங்களா. பொதுவாக எடுத்துக்கணும். இப்போ வந்து என்னென்னா, இப்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னத்துக்கோ துலா லக்னத்துக்கோ குரு எப்படி செய்வார்னா, உபஜயச ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மூணாறு பத்து பதினொன்று இருக்கும் பொழுதும் நம்மளுடைய ராகு சனி செவ்வாய் அந்த தொடர்பு இருக்கும் பொழுதும் நல்லா செய்வார் சரிங்களா. ஏன்னா பொதுவாக வந்து என்னென்னா பன்னெண்டு ராசிலையுமே வந்து நல்லா செய்வாரா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா அந்த நான் டிக் பண்ணிக்கிற அந்த தசாபூர்த்தி வரும் பொழுது குரு பகவான் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நார்மலாகவே நல்லா செய்வார். ஹண்டிக் பண்ணியிருக்கல அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா பொதுவாக வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய குரு பகவான் ராசி கட்டத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வந்து நல்லா செய்வார் சரிங்களா. ஓகே ஓகே. ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் ஓகேவா, ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் விசத்தை கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் மணிகண்ட ஜெயாவுக்கும் முத்துப்பண்டி அண்ணாவுக்கும் கதிர் அண்ணாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 90920884777. மிகவும் அற்புதமாக குரு பகவான் தசா குரு தசை யாருக்கு யோகம் தரும் அப்படின்ற மாதிரி அவருடைய தசாச காலங்களில் எந்தெந்த கோயில் வழிபாடுகள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாரியில் வித்தியாசமாக சொல்லிய நமது தகவல் தொடர்பு அமைப்பாளரும் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலுடைய நிர்வாக குழு உறுப்பினருமான ஜெய் சக்திவேல் அவர்களுக்கு இப்பொழுது ஜெய் அருண் அவர்கள் நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.